இன்னைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பத்தி பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காலத்தில் வயசானவர்களுக்குன்னு இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு நிறையவே பேர் ஒரு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப யங்ஸ்டர் இல்லாட்டினாலும் ஒரு 40 40+ எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதாவது என்னென்னா, சார் எனக்கு மூட்டு பிரச்சனை, எனக்கு மூட்டு வலி, நான் மாடி ஏற முடிய மாட்டேங்குது, உட்காந்து ஏந்திரிக்கப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குது, மூட்டு வீங்கிக்குது, இது மாதிரி பல பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சியும் நிறைய இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. வயசானவங்க சொல்லவே வேணா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து இது சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பத்தில் 3 பேருக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிற மாதிரி நிலைமை எல்லா இடத்துலையுமே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மூட்டு பிரச்சனை வரும்போது என்ன மாதிரி சிகிச்சைகள் வந்திருக்கு, அதில் நவீனமாக என்ன மாதிரி சிகிச்சைகள் வந்திருக்கு, இது எப்படி டாக்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் எப்படி மருத்துவம் எடுத்துக்கணும், இது மாதிரி பல உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடைய தேர்ச்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த டாக்டர் ராஜ் கண்ணா நம்ம கூட இருக்கார். இவர் வந்து மூட்டு அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் நிபுணர். நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஹெக்டிக் ஷெடியூலையும் எங்களுடைய நேயர்களுக்காக இன்றைக்கி எங்கள் ஸ்டுடியோவில் நீங்கள் இருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர். அதாவது இந்த மூட்டு பிரச்சனைகள் நான் ஓப்பனில் சொன்ன மாதிரியும் அதிகமான பேர், அதாவது இப்போது ஒபிசிட்டி ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஊகம். அது பார்த்திங்கன்னா டாக்டர்ஸும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பல பிரச்சனை காரணமாகவும் இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி இந்த மூட்டில் இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விளக்கம், எந்த வயதினருக்கு அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லிவிடுவாங்க. தொடர்ந்து நம்ம நவீன சிகிச்சையெல்லாம் பேசுவோம். சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நிகழ்ச்சியின் ஆரம்பத்திற்கு முன்னாடி இது ஒரு நார்மல் மூட்டு அப்படிங்கும்போது இந்த போன்ஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா குருத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த குருத்துங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு திக்னஸ் தான் இருக்கும் நார்மலாக. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவு. ஸோ அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம மூட்டை வந்து மடக்கி நீட்டும் போது அது வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் டே பெர் இயர் வந்து அப்படி நம்ம பண்ணும்போது அந்த குருத்துங்கிறது தேய ஆரம்பிச்சிருது. சும சாதாரண கார் டயர் தேயறது மாதிரி அப்படிங்கும்போது அந்த குருத்துக்கு வந்து நரம்பு சப்ளை கிடையாது. அதனால அந்த குருத்து வந்து வலி எதுவும் உணராது, பிரஷர் இருந்தா. ஆனா அந்த குருத்து தேஞ்சு தேஞ்சு அடியில் இருக்கிற போன் எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப போன் வந்து போன்ல படும் போது நரம்பு வந்து நரம்பை டச் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த டயத்துல வந்து அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து வலி வர ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, மூட்டு ரொம்ப தேய்மானம் ஆரம்பிக்கும் போது கால் வந்து நேரா இருக்கிற கால் ஒரு சைடு இப்படி கோண ஆரம்பிக்கும். அப்படி கோண ஆரம்பிக்கும் போது ஹோல் பயோ கைனமெட்டிக்ஸே வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பக்கம் இருக்கிற பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகும், அப்ப வலி ஜாஸ்தி கூட ஆரம்பிக்கும். இந்த பக்கம் இருக்கிற ஜவ்வுகள் வந்து இழுக்க ஆரம்பிக்கும், விரிய ஆரம்பிக்கும், அதுவும் வந்து வலிய காஸ் பண்ணும். அதே தவிர இந்த பக்கம் இருக்கிற ஜவ்வுகள் சுருங்க ஆரம்பிச்சிடும். சோ இதோட முக்கியத்துவம் எல்லாம் நான் உங்களுக்கு வர்ற கேள்விகள்லாம் சொல்றேன். ஆனா இது உட்பக்கமா தான் வளையுமா? முக்காவாசி பார்த்தீங்கன்னா உட்பக்கமாக தான் வளையும். இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இப்படி வெளிப்பக்கமாக வளையும். அப்போ ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், கால் வந்து அந்த கவட்ட கால்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி வரும். கரெக்ட். அதாவது பிறவிலே கவட்டை இருக்கிறது வேற, இது வந்து பிரச்சனைகளுக்கு அப்புறம் வர்றது. ஆர்த்ரைட்டிஸ்னால வர்ற கவட்ட கால். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த தேய்மானம் வரும்போது இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி, இது வந்து ஜென்ரலாக தேய்மானம் வந்தால் வரும்னு சொன்னீங்க. அப்போது வயசானவங்களுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கிடையில் இளைஞர்களுக்கு தேய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, இல்லை வேற காரணங்களால பிரச்சனை வராதா? அது தேய்கிறதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் ஒன்று, தட் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபேக்டர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ உடம்பு பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதிகமாக வந்து மூட்டை வந்து வருஷ கணக்கில் வந்து பயன்படுத்துகிறவங்க. செகண்ட் அப்பார்ட்மெண்ட், தேர்ட் அப்பார்ட்மெண்ட், இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அப்படிம்போது ஆஃபீஸில் படி ஏறி ஏறி இறங்குறது. ஸோ இதோட முக்கியத்துவம்லாம் ரொம்ப இருக்குது. அதை தவிர வந்து கீழே சப்ளாங்கால் போட்டு உட்கார்றது, நம்ம இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ரெண்டு காலையும் ஒரு சைடு சைடில் வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மூட்டு தேய்மானத்துக்கான ரிஸ்க் அதிகம் அப்படின்ட்டு விஞ்ஞானபூர்வமாக வந்து சில ஸ்டடிஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. சரி சார். ஸோ இதான் வந்து நம்ம காரணங்களாக எடுத்துக்கலாம். சரி டாக்டர். ஸோ இதில் பிரச்சனைகள்னு வரும்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இது அதாவது இதுக்கு டெக்னாலஜிங்கிறது நிறைய மாறி இருக்கு. ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இருந்த ஒரு காலம், ஸோ இன்னைக்கு எக்ஸ்ரே எல்லாம் தாண்டி பல விதமான அதிநவீன கருவிகள் வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வரவும் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ஏதாவது பயன்படுத்துறீங்களா, இல்லை வேறு என்ன முறைகளை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்கண்ணா. அதாவது இப்போ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% பேருக்கு வந்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதுனாலையும் மருந்து மாத்திரைகள்னாலையும் ரொம்ப பெயினே இருந்துச்சுனாலும் சில இன்ஜெக்ஷன் முறைகள்னாலையும் எக்ஸசைஸ்னாலையும்
முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஆப்ரேஷனை வந்து தவிர்க்கிறோம். அப்படி ஆப்ரேஷனுங்கிற ஸ்டேஜ் என்னால் நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து வலி கொஞ்சம் கூட குறையலை, என்னோட அன்றாட வேலையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வலி இருக்கும்போது தான் நம்ம ஆப்ரேஷனுங்கிற ஸ்டேஜுக்கு வர்றோம். அப்படிங்கும்போது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது இன்னைக்கு காமனாகவே வந்து பிக்கப் ஆகிட்டு அது நம்ம மூட்டு மாற்றுங்கிறத நம்ம பின்னாடி வருவோம். முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறீங்க? இவருக்கு தேய்மானம்ங்கிறத ஒன்லி ஒன் எக்ஸ்ரே தானா, இல்லை என்ன? நீங்கள் இவ்வளோ அழகாக சொன்னீங்க சார், இந்த பக்கம் தேயும், இந்த பக்கம் தேயும், இந்த பக்கம் சுருங்கும், இந்த பக்கம் விரியும்லாம் இவ்வளோ ஐடென்டிஃபிகேஷனை ஒரு எக்ஸ்ரேயால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாமினராக கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை வந்து நம்ம ஆங்கர் சார் கேட்டார். ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வந்து யாருமே ஒரு ஆர்த்தோபீடிஷியனுக்கு வந்து டைரெக்டாக கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு போனுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். எக்ஸ்ரேயில் பார்த்தோம்னா அந்த ஸ்பேஸ் எதனால் இருக்குன்னா வந்து குருத்து அந்த இடத்துல இருக்கும். அந்த குருத்து வந்து எக்ஸ்ரேல வந்து தெரியாது, ஆனால் எலும்பு வந்து எக்ஸ்ரேல தெரியும். அப்போ வந்து இந்த தொடை எலும்பு வந்து கால் எலும்புக்கு மேலே இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நார்மல் எக்ஸ்ரேல. மூட்டு தேயத்தை அந்த குருத்து தேயறதுனால ஒரு சைடு வந்து போன் வந்து இன்னொரு போன் அப்படி டச் பண்ணுற மாதிரி வரும். அப்படிங்கும் போது அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ பேஷண்ட்டே பார்த்துட்டு சொல்லுவாங்க, சார் ஆமாங்க சார், அந்த பக்கம் கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இப்போ அந்த அலைன்மெண்ட் மாறுது, மூட்டு வந்து கோணலாகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அது வந்து ஸ்டாண்டிங் எக்ஸ்ரே. அதுக்கு தான் வந்து நம்ம நாங்கள் வந்து பேஷண்ட்டை சொல்லும் போது எக்ஸ்ரே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற பொசிஷனில் ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், இன்னொரு எக்ஸ்ரே வந்து படுத்துட்டு இருக்கிற பொசிஷனில் எடுக்கணும். ஸோ நின்றுட்டு இருக்கிறபோது எடுத்தோம்னா அந்த பாடியோட வெயிட் காரணமாக அந்த ஸ்பேஸ் குறைஞ்சதும் தெரியும், இன்னொன்று அந்த அலைன்மெண்ட் மாறுறதும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு சைடு ஸ்பேஸ் அதிகமாகவும் ஒரு சைடு இப்படி குறியும் இருக்கும். இதை தவிர வந்து இந்த இடத்துல அழுத்தம் ஜாஸ்தி ஆகுறதுனால இயற்கையாகவே இந்த இடத்துல கொஞ்சம் போன்ஸ் வளர ஆரம்பிச்சிடும் எக்ஸ்ட்ராவா. அதுக்கு பேர் வந்து ஆஸ்டியோஃபைட்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஆஸ்டியோஃபைட்ஸ்லாம் வர்ற ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சதுன்னா அது வந்து 100% ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். ஓஹோ ஓஹோ, இது வந்து எக்ஸ்ரேஸ்லேயே நீங்கள் கண்டிப்பாக. சரி டாக்டர், இப்போ உங்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதை வந்து அறுவை சிகிச்சைன்னு வருவீங்க? நீங்கள் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, சொன்னீங்க நான் எக்ஸ்ரே பார்த்தேன், இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், ஒன்று நேராக வச்சு எடுத்துகிறோம், நிற்க வச்சு ஒன்று எடுப்போம், சரி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இதை வந்து முதல்ல அறுவை சிகிச்சைக்கு வராதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி கொடுத்து சரி பண்ண முடியுமா? அப்புறம் இல்லை கட்டாயம் நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு தான் வரணும்னு சொன்னீங்கன்னா எந்த ஸ்டேஜில் நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது நான் சொன்ன மாதிரி 90% வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படாது. அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள், எக்ஸசைஸ், வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறது அப்படின்னா நம்ம கீழே உட்கார்றதை அவாய்ட் பண்ணணும், ஸ்டெப்ஸை அவாய்ட் பண்ணணும், இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் டாய்லெட்ஸ்க்கு மாறிக்கணும். இது வந்து மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலயமா வந்து 70-80% ஆஃப் த பெயின் வந்து ரிலீவ் ஆயிரும். 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஒரு 10% பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து பெயின் குறையல, எனக்கு வந்து ஏதாவது ஒரு நிவாரணம் தேவை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து அறுவை சிகிச்சையாக வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்படி அறுவை சிகிச்சை ரெக்கமெண்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து மூட்டு மாற்று சிகிச்சையில் வந்து அதிகப்படியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதில் மெயினான அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுற மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இந்த கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி மூட்டு மாற்று எப்படி பண்ணுறதுன்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நேயர் இருக்கார் பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ சார். ஹலோ வணக்கமா சொல்லுங்க. காலை நீட்டிட்டு மடக்கினா அந்த ஊசி குத்துற மாதிரி குத்துதுங்க அந்த மூட்டாண்டங்க. சரி.